महाभारतम 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 भूमियिल धर्मम निलक भूमियिल अन्बु तलक अवनियिल अधर्मम अगल आंडवन वंदान अगमगिर महाभारतम 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 पांडवर तुन्वं पोक पांजाली मानं काक पाले वियंद पार्क परंदामन वंदान वळितीर्क महाभारतम 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 महाभारतम। ஆனந்த சந்திரிகையின் அன்பான வாசகர்களுக்கு வணக்கம். இந்த மகாபாரத தொடரை வாசிப்பது உங்கள் வீணா ஹரிஹர். கடந்த அத்தியாயத்துல பாண்டுவின் சாபத்தின் காரணமாக குந்தி தனக்கு வரமாக கிடைத்த மந்திரத்தை பயன்படுத்தி குழந்தை வரம் அடைவதையும் பாண்டவ சகோதரர்கள் அழிவரின் பிறப்பை பற்றியும் கேட்டோம். அடுத்து வரப்போற சுவாரஸ்யமான திருப்பங்களை தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க படிப்போம். அத்தியாயம் 10 துரியோதனின் சதி. பாண்டவர்களும் கௌரவர்களும் ஹஸ்தினாபுரத்தில் ஒன்றாக உற்சாகமாக விளையாடிக்கொண்டு வளர்ந்து வந்தார்கள். பீமன் மற்ற எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவனாக வளர்ந்து வந்தான். வாயுவின் குமாரன் அல்லவா, வாயு பஞ்சபூதங்களில் மிகவும் வலிமை வாய்ந்தது. அதே போல் வாயுவின் புத்திரனும் மிகவும் பலசாலியாக வளர்ந்து வந்தான். அதனால் அவனிடையே ஒரு சட்டாம்பிள்ளைத்தனம் வளர்ந்து வந்தது. அவன் கௌரவர்கள் மரத்தில் ஏறி விளையாடும் போது மரத்தை பிடித்து உலுக்குவான். மரத்திலிருந்து பழங்கள் உதிர்வது போல எல்லாரும் மரத்திலிருந்து விழுவார்கள். இதனால் அவனுடன் விளையாடும் போது எல்லாருக்கும் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டன. இத்தகைய குழந்தை பருவ சுட்டித்தனத்தினால் திருதராஷ்டிரனின் புத்திரர்களுக்கு பீமனிடம் விரோதம் வளர்ந்தது. நாம் நமது குழந்தைகளுக்கு பிறரை துன்புறுத்தாமல் விளையாட சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகாபாரதத்தில் குழந்தை பருவத்தில் ஆரம்பித்த இந்த விரோதம் வளர்ந்து பிற்காலத்தில் பாரத போர் அளவில் வளர்ந்து விட்டது. பலசாலியை அழிக்க மற்ற எல்லோரும் அணி சேர்வதென்று அன்று ஆரம்பித்த அரசியல் கூட்டு இன்று வரை தொடர்வதை பார்க்கிறோம். கல்வி கற்க போதிய வயது வந்ததும் கௌரவர்களும் பாண்டவர்களும் கிருப்பாச்சாரியாரிடம் ஆயுத பயிற்சியும் மற்ற கலைகளையும் கற்று வந்தார்கள். கதாயுத்த பயிற்சியில் துரியோதனனும் பீமனும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் போட்டி போட்டனர். பீமனின் வலிமையைக் கண்டு துரியோதனின் மனதில் பொறாமையும் சற்று கவலையும் வளர ஆரம்பித்தது. தன் தகப்பனார் பிறவிக்குருடர் என்பதால் ஆட்சி பாண்டுவின் வசம் போய்விட்டது. பாண்டுவின் மகனாகிய தருமன் எல்லோரையும் விட வயதில் பெரியவன். எனவே அவனுக்கே பட்டம் கிடைக்கும். பாண்டவர்களில் பலசாலியாகிய பீமன் இருக்கும் வரை பாண்டவர்களை ஒன்றும் செய்ய இயலாது. எனவே எப்படியாவது பீமனை அழித்து விட்டால் பிறகு தருமனையும் அர்ஜுனனையும் சிறையில் அடைத்துவிட்டு நாம் இந்த நாட்டை ஆளலாம் என்று நினைத்தான். அவ்வாறு அவன் ஆசைப்பட்டதை கூட தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் அவன் பகைவனாக கருதிய பாண்டவர்களை அழிக்க அவன் செய்த சதிதான் அவனை மகாபாரத கதையில் வில்லனாக்கியது. ஒரு நாள் துரியோதனன் பாண்டவர்களும் துரியோதனர்களும் மகிழ்ச்சியோடு கூடி விளையாடும்படி கங்கைக்கரையில் ஒரு விமர்சையாக சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்தான். அதில் எல்லோரும் கலந்து கொண்டு ஆற்றில் நீந்தியும் மணலில் விளையாடியும் மகிழ்ந்தார்கள். விளையாடி களைத்தவர்களுக்கு போஜனமும் அதி விமர்சையாக இருந்தது. அதிலும் பீமனுக்கு கொடுத்த பண்டங்களில் மயக்கம் தரக்கூடிய விஷம் கலந்திருந்தது. உண்ட பின் எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். பீமனும் மயங்கிவிட்டான். துரியோதனனும் அவன் சகோதரர்களும் பீமனை காட்டுக்குடியால் கட்டி அதிக ஆழமான விஷப்பாம்புகள் வசிக்கக்கூடிய ஆற்றின் பகுதிக்கு எடுத்துச் சென்றார்கள். அது மட்டும் போதாது என்று அப்பகுதியில் பல சூலங்களை நட்டு வைத்தார்கள்.
வீமனை அங்கே தூக்கி போட்டவுடன் சூலத்தால் குத்தப்பட்டோ அல்லது விஷப்பாம்புகளால் தாக்கப்பட்டோ இறந்து விடுவான் என்று திட்டமிட்டார்கள். அவ்வாறே வீமனை ஆற்றில் தூக்கி வீசிவிட்டு தன்னுடைய கூடாரத்திற்கு திரும்பினார்கள். திரும்பி வந்த துரியோதனனிடம் தர்மன் வீமன் எங்கே என்று விசாரிக்க அவன் தனது மற்ற சகாக்களுடன் ஹஸ்தினாபுரம் சென்று விட்டான். வாருங்கள், நாமும் கிளம்பலாம் என்று துரியோதனன் கூறினான். அதனை உண்மை என்று நம்பி அனைவரும் தங்கள் பரிவாரங்களுடன் நாடு திரும்பினார்கள். நகரத்திற்கு வந்தவுடன் தருமனும் மற்ற பாண்டவர்களும் பீமனை எல்லா இடங்களிலும் தேடினார்கள். பிறகு சந்தேகம் கொண்டு திரும்பவும் தங்கள் கூடாரம் அமைந்திருந்த ஆற்றுப்படுகைக்கு சென்று தேடினார்கள். பீமன் எங்கேயும் கிடைக்கவில்லை. ஆற்றின் உள்ளே தூக்கி எறியப்பட்ட பீமன் அதிர்ஷ்டவசமாக சூலத்தில் விழவில்லை. அவனை விஷப்பாம்புகள் தாக்கின. அந்த தாக்குதலால் பீமன் உணவில் கலந்திருந்த விஷம் முறிந்து அவனுக்கு முழிப்பு வந்தது. அவன் உடனே நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்து விட்டான். அவன் கூடாரங்கள் இருந்த இடத்திற்கு வந்தபோது யாரும் இல்லாததை கண்டான். பிறகு காட்டுப்பாதையின் வழியே நடந்து வந்து ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தான். தனக்கு நடந்த சம்பவங்களை மற்ற பாண்டவர்களுடனும் தாயார் குந்தியுடனும் பகிர்ந்து கொண்டான். துரியோதனனுக்கு எதிராக சாட்சிகள் இல்லாவிட்டாலும் பாண்டவர்களுக்கு துரியோதனன் பீமனை கொல்ல செய்த சதி புரிந்துவிட்டது. குந்தி உடனே விதுரனை அழைத்து நடந்ததை கூறினாள். விதுரன் அவளிடமும் பாண்டவர்களிடமும், இப்போதைக்கு பொறுமையாக இருங்கள். துரியோதனன் ஆட்சியின் மேல் கொண்ட ஆசை அவனை இந்த நிலைக்கு தூண்டியுள்ளது. கெட்ட புத்தியுள்ள துரியோதனனை நிந்தித்தால் மேலும் பகை வளரும். இப்போதைக்கு அமைதியாக இருங்கள். நீங்கள் இப்போதுதான் மேலும் கவனமாகவும் ஒருவருக்கொருவர் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். பாண்டவர்கள் அமைதியாக அதனை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் மனதில் கௌரவர்கள் தனது சகோதரர்கள் என்ற பாசம் மறைய தொடங்கியது. அவர்கள் கௌரவர்களை சந்தேக கண்களுடன் பார்க்க தொடங்கினார்கள். ஒரு உறவிலோ நட்பிலோ சந்தேகம் நுழைந்து விட்டால் அந்த உறவு நீண்ட நாள் தொடராது. நம்பிக்கை உறவுக்கு அடிப்படை. இவ்வாறு துரியோதனனின் சதியும் பாண்டவர்களின் சந்தேகமும் ஒரு மகாபாரத போர் என்ற காட்டு தீக்கு காரணமாகிய முதல் தீப்பொறியாகும். 10வது அத்தியாயத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். துரியோதனனின் அளவுக்கு அதிகமான பொறாமையால பீமனை கொல்ல திட்டமிட்ட சதியை பத்தி கேட்டோம். பொறாமை என்ற குணம் நம் உடல் முழுவதும் பரவி நமது சிந்தனையை சிதைத்து விடுகிறது. இயலாமையின் வெளிப்பாடுதான் பொறாமையின் அடிப்படை. பொறாமை, கோபம் இவையெல்லாம் மனிதர்களுக்கு ஏன் வருகிறது? சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீணா ஹரிஹர். கொண்டோர் அழிய ஆணவத்தால் அவர் ஒழிய சாகசம் புரிந்தான் கண்ணன் சரித்திரம் படைத்தான் கார்வண்ணன் மகாபாரதம் 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 ராதே கண்டான் உளகுளிர கீதை சொன்னான் புலனுணர கோபியர் கூட்டம் புடை சூழ கோவிந்தன் வந்தான் அருள் பால கோவிந்தன் வந்தான் அருள் பால கோவிந்தன் வந்தான் அருள் பால கோ